ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல். ஒவ்வொரு நாளும் பல ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளும் 5 கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர் படத்துலேயும் சில கார்ட்டூன் நிகழ்ச்சிகளும் தான் தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளும் கார்களை பார்க்க முடியும். ஆனால் இப்போது அதை கூட உண்மையிலே சாத்தியம் நிரூபிச்சிருக்காங்க கண்டுபிடிப்பாளர்கள். நம்பர் 1, ஹம்மர் ரைடர். அமெரிக்காவை தாயகமாக கொண்டு இயங்கும் ஹம்மர் நிறுவனம் தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. கடுமையான டிராஃபிக் சுச்சுவேஷனை கூட எளிதில் கையாளவே இந்த காரை தயாரிச்சிருக்காங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு லிஃப்டை போல் செயல்பட்டு 6 அடி உயரம் வரை எழும்பி மற்ற கார்களை தாண்டி செல்லும் இந்த கார். A2Z எஃபெக்ட் என அழைக்கப்படும் கலிபோர்னியாவை சார்ந்த நிறுவனம் தான் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த காரோட அடியிலும் 4 பக்கங்களிலும் கேமரா இருக்கிறதால மற்ற கார்களை தாண்டும் போது பாதுகாப்பாக டிராவல் பண்ண முடியும். நம்பர் 2, வைல்டு ஃபெண்ட் டிஃபெண்டர். உங்களுக்கு காடுகளிலும் மலைகளிலும் தங்கம் அனுபவம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு காரை வாங்கிக்கோங்க. இதை கார்னு சொல்கிறத விட ஒரு கம்ஃபர்டபுளான வீடு அப்படின்னு சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த நிறுவனம் இந்த காரை தயாரிச்சிருக்காங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், வெறும் 43 நொடிகளில் இது விரிவடைந்து ஒரு வீடு மாதிரி ஆகிவிடும். இந்த காரில் ஒரு கிச்சன், ஒரு லிவிங் ரூம் மற்றும் ஒரு பாத்ரூம் வசதி இருக்குது. மேலும் கொசு மற்றும் பூச்சித்தொல்லை இல்லாமல் இருக்க ஒருவித கெவ்லார் துணி மூலம் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. நம்பர் 3, EO2. காரை ஓட்டுறத விட பெரிய பிரச்சனை காரை பார்க் பண்ணுறதாங்க. என்னதான் ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங் வசதி உள்ள கார் இருந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கான இடவசதி இல்லைன்னா டிரைவர்ஸ் எல்லாம் சிரமப்பட்டு தான் ஆகணும். அந்த பிரச்சனை தீர்க்க தான் இந்த EO2 எலக்ட்ரிக் கார். இந்த காரோட 4 வீல்களும் 90 டிகிரி அளவுக்கு திரும்ப முடியும். அதனால் ஈஸியாக பார்க் பண்ண முடியும். அதை மட்டும் இல்லாமல் இந்த காரோட வீல் சேசி சுருங்குறதால கார் பார்க் பண்ணுறதுக்கான இடமும் குறையுது. மேலும் இதால் நிற்கிற இடத்துலேருந்தே 360 டிகிரி சுழல்வதால் காரை திருப்புறதுக்கான வேலையும் ஈஸியாகுது. இந்த காரோட அடுத்த டைப்பான EO2 இன்னும் சில வருஷத்தில் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த டீம் சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, ஹிட்டாரோ. இதுவும் EO2 போலவே ஒரு கார் தாங்க. MIT கார் தயாரிப்பாளர்கள் இந்த காரை தயாரிச்சிருக்காங்க. ஹோல்டிங் மெக்கானிசம் இருக்கிறதால இந்த கார் தன்னோட நீளத்தை பாதியாக மாற்றும். அதாவது 2.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கார் ஒரு பட்டனை கிளிக் பண்ணவுடன் 1.5 மீட்டர் நீளத்திற்கு சுருங்கிவிடும். மிக சிறிய இடங்களிலும் பார்க்கிங் பண்ண ஏதுவான அமைப்பில் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. பார்க் பண்ணிய உடனே முன்னால் இருக்கும் விங்ஸில் திறந்து டிரைவர்ஸ் மற்றும் பேசஞ்சர் வெளியே வர முடியும். பேட்டரி சக்தி மூலம் இயங்கும் இந்த கார் தற்போது விற்பனைக்கு தயாராக இருக்கு. நம்பர் 5, VRO 3X. நீங்கள் வெளியிடங்களிலும் இயற்கை சூழலிலும் சுற்றுலா செல்ல ஆர்வமுள்ளவர்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லரை வாங்கிக்கோங்க. VRO எனப்படும் பிரெஞ்சு நாட்டு நிறுவனம் இதை தயாரிச்சிருக்காங்க. VRO 3X எனப்படும் இந்த ட்ரெய்லர் தன் அளவை விட 3 மடங்கு பெரிதாக உருமாறும்படி தயாரிச்சிருக்காங்க. ஒரு டெலிஸ்கோப்பை போல் விரிவடையும் தன்மை கொண்ட இந்த ட்ரெய்லர் ஒரு சுவிட்சை தட்டியவுடன் 4 மீட்டரிலிருந்து 12 மீட்டர் அளவுக்கு விரிவடையுது. இந்த ட்ரெய்லரில் ஒரு பாத்ரூம், ஒரு லிவிங் ரூம் மற்றும் ஒரு கிச்சன் வசதி இருக்குது. ஒரு சுகமான வீட்டை போல எல்லா வசதியும் உள்ள இந்த 3X ட்ரெய்லர் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல் பல ஆச்சரியமான தகவல்களை வீடியோவுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுங்க.